பார்க்க போகிறது, எப்படி பென்சில் ஆர்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோங்கிறது. இது கிட்ஸுக்கான உண்டான வீடியோ. நாம் ஃபஸ்ட்டு பென்சில் ஆர்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்போ என்னென்ன திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போது இது வந்து ஹெச்பி பென்சில்னு சொல்லுவாங்க. ஹெச்பி பென்சில்னால் கொஞ்சம் லைட்டாக இருக்கும், டார்க்கும் இல்லாமல் லைட்டும் இல்லாமல் அப்படி இருக்கும். இது வந்து 11B பென்சில். 11B பென்சில்னால் முன்னாடி டிப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கும், அது வந்து ஷேடிங்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஆகும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 6B பென்சில். 6B பென்சில் வந்து கொஞ்சம் வந்து அந்த மொக்கு தின்னாக இருக்கும். ஹெச்பி வந்து எவ்வளோ பெருசு இருக்கோ அதே மாதிரி இருக்கும், பட் ஆனால் வந்து திக்னஸ், டார்க்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இது அப்சரா டார்க். இது வந்து கிட்ஸ் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறப்போ இது ரெண்டு யூஸ் பண்ணாவே போதும். இது ரெண்டும் வந்து பி பென்சிலு, இது வந்து ஹெச்பி பென்சிலு, இது அப்சரா டார்க். இது ரெண்டும் யூஸ் பண்ணாவே நமக்கு வந்து டிராயிங் நல்லா வரும். இது லைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இது டார்க்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இது ரெண்டுமே எடுத்துக்கோங்க. அப்புறம் எரேசர் வேணும், ஷார்ப்னர் வேணும். ஷார்ப்னரில் வந்து உங்களுக்கு ரெண்டு டைப் இருக்கும். ஒன்று வந்து பெரிய நீட்டமாக சீவுற மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து சின்னதாக சீவுற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஷார்ப்னர் பத்தி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. ஷார்ப்னர் வந்துட்டு இப்போ பெரிய ஷார்ப்னர் இருக்கு, அப்புறம் சின்ன ஷார்ப்னர் இருக்கும். இது ரெண்டும் என்ன வித்தியாசம்னா, ஒரு ஹோல்ல வந்துட்டு சின்ன ஹோல், சின்ன ஷார்ப்னர்ல இருக்கிறது வந்து உங்களுக்கு நிப்பு கிட்டயே வந்துடும். இப்ப பாருங்க, இந்த நிப்புல இருந்து இந்த உட்டன் பார்ட் பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் இந்த சின்ன ஷார்ப்னர்ல சீவுறப்போ. அதுவே வந்து பெரிய ஷார்ப்னரில் சீவுறப்போ உங்களுக்கு வந்து இந்த உட்டன் பார்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இதில் பாருங்கள், உட்டன் பார்ட் கம்மியாக இருக்குது, இதில் உட்டன் பார்ட் ஜாஸ்தியாக இருக்குது. இதோட மொக்கு பெரிய இதில் சீவுறப்போ நமக்கு மொக்கு நீட்டமாக வரும். நீட்டமாக வர்றதில் நம்ம என்ன பண்ணால் என்ன பெனிஃபிட்னா, இதை வந்துட்டு நம்ம ஷேடிங் கொடுக்குறப்போ அதுக்கும் தனி பொசிஷன் இருக்குது, அந்த பொசிஷனில் வைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீட்டமாக இருந்தால் மொக்கு, அந்த லெட் பார்ட் வந்துட்டு நீட்டமாக இருந்தால் நமக்கு சௌரியமாக இருக்கும். இது கூட நம்ம வந்து B11 B6க்கு மேலே போகிறப்போ இந்த ஷார்ட்டாக இருக்கிற மொக்கு வந்துட்டு நாம் இப்போ டைரெக்டாக இப்படியே யூஸ் பண்ணலாம். அதனால் வந்துட்டு அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பென்சிலில் எழுதுறப்போ சின்ன பசங்களுக்கு கொடுக்குறப்போ மொக்கு உடஞ்சிரும் அப்படின்னு, இவ்வளோ நீட்ட மொக்கு வேண்டாம் அப்படிங்கிறப்போ நாம் சின்ன ஷார்ப்னர் யூஸ் பண்ணால் போதும். கொஞ்சம் கொஞ்சம் தான் மொக்கு வெளியே வரும், திரும்ப திரும்ப சீவி கொடுத்துக்கலாம், மொக்கு சீக்கிரம் உடையாது, சரிங்களா. இப்போ அடுத்தது வந்து தேவையானது உங்களுக்கு டிஷ்யூ பேப்பர். டிஷ்யூ பேப்பர் வந்துட்டு எதுக்கு வேணும்னா, பென்சில் ஆர்ட்டில் வந்துட்டு எப்பயும் அந்த ஸ்ட்ரோக்ஸ் தெரியாத மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக ஸ்மஜ்ஜிங் பண்ணுவோம், பிளெண்டிங்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இந்த டிஷ்யூ பேப்பர் தேவைப்படுது. இந்த மாதிரி இருக்கிறத எடுத்துக்கலாம், இந்த பாக்கெட்டில் வர டிஷ்யூ பேப்பர்ஸும் எடுத்துக்கலாம். நீங்கள் சாஃப்டாக இருக்கணும், அது மட்டும்தான் நீங்கள் நோட் பண்ணிக்கணும், சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருந்துக்கணும். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு ஒரு பென்சில் ஆர்ட்டை அழகாக நம்ம டிசைன் பண்ணலாம். அப்புறம் மறக்காமல் நீங்கள் என்ன எடுத்துக்கணும், ரூலர். இவ்வளோ பெரிய ரூலர் ஒன்று எடுத்துக்கோங்க, அப்புறம் சின்னது ஒன்று எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம அவுட்லைன் போடுறதுக்கு இந்த ஃப்ரேம் லைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நான் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த திங்ஸ் எல்லாம் நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க, அடுத்த கிளாஸ் அடுத்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்படிக்கு பிரக்ஷா ஆர்ட் கிளாஸ். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.